விவசாய நிலங்களை பறிக்கும் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்துக்கு துணை போகும் திமுகவுடைய அதிகார வர்க்கத்தை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆர்ப்பாட்டத்தில் கலந்திருக்கிற அண்ணன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். எங்கெல்லாம் அக்கிரமம் நடக்கிறதோ, எங்கெல்லாம் அநியாயம் நடக்கிறதோ அப்போதெல்லாம் நான் அவதரிப்பேன் என்று பகவான் கிருஷ்ணர் சொன்னதாக சொல்வார்கள். அக்கிரமம் நடக்கும் போது பகவான் கிருஷ்ணர் அவதரிப்பாரா இல்லையா, அவர் வந்தாரா வரலையா என்று நமக்கு தெரியாது. ஆனால் தமிழர்களுக்கு எங்கு அநீதி நடந்தாலும் அங்கே ஒருவன் வருவான். தமிழருடைய உரிமை பறிக்கிற பொழுது அவன் குரல் ஓங்கி ஒலிக்கும். அவன் பெயரை நான் சொல்லல, அவன் பெயரை பீகார் உட்கார்ந்து பிரசாந்த் கிஷோர் சொல்லிக் கொண்டிருக்கிறான். உன் இனத்தில் யாரை பார்த்து உன் எதிரி குலை நடுங்குகிறானோ அவனே உன் இனத்தின் தலைவன் என்று ஓங்கி உறக்க சொல்லுகிற ஒரு தத்துவம். நம்ம எதிரியும் சொல்லிட்டான், யார் உனக்கான தலைவன், அவன் கரங்களை இறுக பிடித்துக் கொள் என்று எதிரி சொல்றான். இப்ப எனக்கு முன்னாடி பேசின ஐயா சொன்னார்ல, யார் யாரையும் நம்பணும், வேற வழி இல்லாம உங்களை நம்புறோம் அப்படின்னு. வேற வழி இல்லாம தான் எங்களை நம்புறிய. ஆனா ஓட்டு போடும் மட்டும் முதல்ல எந்த சுவிட்ச் இருக்கோ அந்த பட்டனுக்கு போயிடும் ஓட்டுக்கு. அது விவசாயி கண்ணுக்கு தெரியாது. விவசாயில ஓட்டு போட்டுனா விவசாய நிலத்துல அவன் கால் வைக்க முடியுமா? கால் 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 வைக்க வேண்டாம். அவனுடைய கார் கூட வாகனம் கூட இந்த ஊருக்கு வராது. அப்ப நீங்க ஓட்டு போடுறதுக்கு ஒரு கூட்டம் ஒரு கட்சி, போறாரு ஒரு கட்சி, காதலிக்கிறதுக்கு ஒரு ஆளு, கல்யாணம் பண்ண ஒரு ஆளு, உரி உரி காதலிக்கிறாங்க என்ன செய்யுமா எங்களை உங்களை உரி உரி நோ 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 ரிஜெக்டர். கல்யாணம் பண்ணுறது யாரு இருக்கையிலே முட்டா பேல. நான் ஸ்டாலின் ஐயாவை சொல்லல, தப்பா எடுத்துக்காதியா, தப்பா எடுத்துக்காதியா, கல்யாணம் பண்ணால சொல்றேன் முட்டா பேல. மக்களை பத்தி அந்த பொண்ணை பத்தி அக்கறை இல்லாதவன, எப்ப சாவம்னு தெரியாதவன காதலி கல்யாணம் பண்றது. ஆனால் ஒருத்தன் உறுதியா இருப்பான், ஆற்றல் வாய்ந்தனா இருப்பான், திறமையான இருப்பான், மக்களை உருகி உருகி நேசிப்பான். அவனை புறக்கணிப்பது, அவன் புறக்கணித்தாலும் அந்த பெண் புறக்கணித்தாலும் அவன் நிற்பது போல நீங்க புறக்கணிச்சாலும் எங்க அண்ணன் உங்க கூட நிற்கிறாரு. இந்த மக்கள் வைக்கிற கோரிக்கை ரொம்ப இல்ல, ஒரு ஏக்கருக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுங்க. ஏதோ கலைஞர் கையா ஐயா விட்டு கருணாநிதி சொத்தை விட்டு எழுதி கேட்கல, கோபாலபுரம் வீட்டை கேட்கல, இல்ல அங்க திருவள்ளூரில் இருக்க சொத்தை கேட்கல, எங்க நிலத்தை எடுத்துக்கிறீங்களா ஒரு 25 லட்சம் ரூபாய் கொடுங்க, எங்களுக்கு வேலை போட்டு கொடுங்க. ரெண்டே இதுதான், வேற ஒண்ணு சிம்பிள் இதுதான். இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் 25 லட்சம் ரூபாய். இது எவன் அப்ப விட்டு பணம் இல்ல, எங்களுடைய பணத்தை கேட்கிறோம். என் நிலத்தை எடுத்துக்கிறேன், அதுக்கு ஒரு 25 லட்சம் ரூபாய் அரசாங்கத்துடைய மதிப்பின் அடிப்படையில் கொடு, எங்கள் பிள்ளைகளுக்கு படித்த பிள்ளைகளுக்கு வேலை கொடு. இந்த என்எல்சி என்பது யாரால் உருவாக்கப்பட்டது? எனக்கு முன்பாக பேசிய சிவகுமார் சொன்னார், காமராஜரால் உருவாக்கப்பட்டது இல்லை, காமராஜர் உருவாக்கினார். ஆனால் சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக கிணறு தோண்ட போகிறார். இந்த மண்ணை சார்ந்த எங்களுடைய தாத்தன் ஜம்முலிங்க முதலியார் கிணறு தோண்ட போறாரு. கிணறு தோண்ட போகிறது கருப்பாக தண்ணி வருகிறது. என்னடா கருப்பா தண்ணி வருதுன்னு சொல்லி பார்த்தா அங்க ஏதோ கருப்பா இருக்கு. அவன் அதை எடுத்து கொண்டு போய் வெள்ளைக்காரனுடைய அரசனுக்குரிய புவியியல் ஆராய்ச்சியாளர் கொடுக்குறாரு. அவன் அதை பார்த்துட்டு நிலக்கரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப நிலக்கரி வெட்டுவோம் சொல்லும் போது அவன் அதை மறுத்துறான், அதுக்கு நிறைய செலவு பண்ணும்னு சொல்லி. அப்புறம் சுதந்திரம் அடைகிறது, ராஜாஜி வருகிறார், ராஜாஜி ஓடிவே கொடுக்கிறாரு, ஐயா இங்க நிலக்கரி இருக்கு, இதன் மூலமாக மக்களுக்கு ஏதாவது பயன்படுமானு பாருங்கன்னு கேட்கும்போது ராஜாஜியும் அதை புறக்கணிக்கிறார். அதன் பிறகு இந்த மண்ணை நேசித்த இந்த மண்ணிலே வாழ்ந்த மகத்தான தலைவன் எங்களை ஐயா காமராஜர் வருகிறார். காமராஜர்கிட்ட ஓடிக்கொண்டு கொடுத்த பொழுது காமராஜர் ஜம்முடியனாரை நேரு விட்டு அழைச்சிட்டு போறாரு. நேரு பார்த்துட்டு 150 கோடி ரூபாய் செலவு செய்யணும், நிறைய செலவாகும், அவ்வளவு பணம் எல்லாம் மத்திய அரசு இல்ல, இப்படி இப்ப மோடி அரசு கையை விரிக்குதோ அப்படி நேருவும் கையை விரிச்சிட்டாரு. அதன் பிறகு திருப்பி காமராஜர்கிட்ட ஐயா ஜம்முடியினார் சொல்றாரு, மத்திய அரசு புறக்கணிச்சாலும் பரவாயில்ல, என்னுடைய சொந்த நிலம், என் பூதிய நிலம், என் தாத்தனும் பாட்டனும் வைத்திருந்த நிலத்தை நான் அப்படியே தருகிறேன், 620 ஏக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள், ஏதாவது செய்யுங்களே என்று காமராஜர்கிட்ட ஐயா ஜம்முடியினார் கேட்கிறார். காமராஜர் இந்த மண்ணை நேசல, மாநில அரசு கொண்டு வந்த நிறுவனம் இந்த நெய்வேலி நிலக்கரி நிறுவனம், எந்த மத்திய அரசும் கொண்டு வரல. இன்றைக்கு 50,000 கோடி வருமானம்
60,000 பேர் வேலை பார்க்கிறான். ஆனால் எங்கள் தாத்தன் ஜம்புடிங்கிறார் கொண்டு வந்தது இந்த மண்ணிலே வாழ்கிற பறையரும், இந்த மண்ணிலே வாழ்கிற வன்னியரும், இந்த மண்ணிலே வாழ்கிற தேவேந்திரம், இந்த மண்ணிலே வாழ்கிற செட்டியாரும் ஆசாரியும் பிழைக்கணும். இந்த மண்ணில கஷ்டப்பட்டு கிடக்கிற என்னுடைய பிள்ளைகள் எப்படியாவது புழைச்சு படிச்சு கிடிச்சு வேலைக்கு போட்டோம், இந்த நிலக்கரி மூலமாக ஏதாவது கிடைக்கட்டும் என்று எங்கள் பாட்டன் ஜம்புடிங்கிறார் கொடுத்த நிலத்திலே எங்களுக்கு உரிமை இல்லை, எங்களுக்கு வேலை இல்லை என்றால் இது எவ்வளவு பெரிய கேடு, எவ்வளவு பெரிய உரிமை பறிப்பு. இன்றைக்கு அந்த 620 ஏக்கருக்கு பாருங்க, ஜம்புலிங்கனார் கொடுத்துடைய மதிப்பு மட்டும், இன்றைய மதிப்பு மட்டும் 10,000 கோடிங்கிறான். இன்றைய மதிப்பு 10,000 கோடி. ஆனால் ஜம்புலிங்கனாருடைய பேரனுக்கு அங்க வேலை இல்லை என்றால் இந்த நிறுவனம் இருந்தால் என்ன இல்லைன்னா, என் நிறுவனத்தில் எங்க தாத்தன் கொடுத்த நிறுவனத்தில் எங்க நிலத்தில் நீ கட்டிக்கிட்டு எங்களுக்கே விலை இல்லை, 90-70 விழுக்காடு நீங்க வடநாட்டுக்கார உள்ள பூந்துட்டான், 70 விழுக்காடு நம்ப முடியுது நம்மளால, 50,000 பேர்ல 70% அவன் தான் உள்ள உட்காந்துக்கிறான், நமக்கு வேலை இல்லை. அதுவும் போக 25,000 ஏக்கர் நிலத்தை பறிக்கிறான், ஏற்கனவே இருக்கிற நிலத்திலையும் நிலக்கரி எடுக்க முடியும் 100 ஆண்டுகளுக்கு. அப்ப இது எதுக்காக பறிக்கிற, தனியாட்ட கொண்டு போய் ஒப்படைக்க. ஆனா திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில நம்முடைய தானை தலைவர் தன்மான தலைவர் 28 மாசம் தவமிருந்து பெற்றெடுத்த எங்களுடைய தன்மான தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே சொல்கிறார், தேர்தல் அறிக்கையிலே என்ன சொல்றாரு, 26வது பக்கத்துல 43வது தேர்தல் அறிக்கை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆகவே அந்த வகையில் திராவிட பாடல் ஆட்சி அமைகிற பொழுது, தலைவர் கருணாநிதியோட ஆட்சி அமைகிற பொழுது, அந்த வகையில் விவசாய உற்பத்தி பாதிக்கப்படும் வகையில் விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல் ஆக அந்த வகையில விளை நிலங்களை வேறு பயன்பாட்டிற்கு மாற்றுவதை தடுத்திட நடவடிக்கைகளை மேற்கொண்டு விளை நிலங்களை புடிக்கி தள்ளி. நானா நல்ல பேசின 50 ஆக போட்டு போற அவர் ரகசியம். அப்ப ஆட்சிக்கு வந்தால் விளை நிலங்களை வேறு பயன்பாட்டிற்கு எடுப்பதை தடுப்போம் என்று சொன்னீங்க, ஏன் செய்யல, ஏன் செய்யல? நீங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையை உங்களுடைய எலெக்ஷன் மேனிபெஸ்டோத்தை நாங்க கேட்கிறோம். உங்களுடைய தேர்தல் அறிக்கை என்பது திமுகவுடைய கதாநாயகன், உங்க கதாநாயகன் லட்சணம் எப்படி இருக்கு, உங்க கதாநாயகன், உங்க கதாநாயகன் கதாநாயகவே பாணியில் வன்முறை பண்ற மாதிரி இருக்கு கதாநாயகன். கதாநாயகன் தேர்தல் அறிக்கை கதாநாயகன் சொன்னீங்க, விவசாய நிலத்தை வேறு பயன்பாட்டுக்கு எடுக்கமா சொல்லிட்டு இன்னைக்கு பறந்த விமானத்தில் 5,000 ஏக்கரை புடுங்குவது, அங்க டேண்டி நிறுவனத்தை தூக்கி தனியாருக்கு கொடுப்பது, இங்க நெய்வேலி நிலக்கரி என்ற பெயரை தனியாருக்கு கொடுப்பதற்காக 25,000 ஏக்கரை கொடுத்து பறிக்க நிற்கிறது திமுக அரசு. அப்ப எந்த அக்கறையும் இல்ல, எந்த நோக்கமும் இல்ல, எந்த சிந்தனையும் இல்ல, பணம் கமிஷன். ஐயா ஸ்டாலின் சொன்னாரு அதிமுக ஆட்சியை பத்தி, அது கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன், அது அதிமுக ஆட்சியில் இவர் தான் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இவங்க தான் சி, 3 சி. அப்போ இந்த மண்ணுக்கு ஆதரவாக நிற்பவனை, இந்த மண்ணின் மக்களுக்காக நிற்பவனை நேரடியாக மோத முடியல, ஒரு சின்ன சின்ன சாதி அமைப்புகளை தூண்டி விட்டு பாக்குறது, நேரடியாக அதன் சீமானாய் எம் கே வால மோத முடியல, எம் கே ஸ்டாலின் என்கிற எம் கே வால மோத முடியல, பிகேவை கூட்டு வருது, பிகேவை எம் கே பிகேவை கூட்டு வருது. ரஜினிகாந்த் ஒரு படத்தை சொல்றாருல, ஆட்டவர் சொல்றா அருணாச்சல செய்யறா, அது ரஜினிகாந்த். ஆரியன் சொல்றான் திராவிடன் செய்யறான், அதான் இவன். ஆண்டவன் சொன்னா அருணாச்சலம் செஞ்சா ரஜினிகாந்த், ஆரிய பிரசாந்தீஸ்வரர் சொல்லி திராவிட ஸ்டாலின் செஞ்சா இவங்க அரசு. எங்க அண்ணனை வீழ்த்தணும் கூட நேரடியா மோத முடியல, ஐயா கருணாநிதி கூட நேரடியா கைது பண்ணாரு, அவருடைய ஆண்மையை அந்த தெம்பை திராணியை நாங்க பாராட்டுறோம், எங்க கூட நேரடியா மோத முடியாம பீகார்ல இருந்து குடிமி வச்ச பாப்பான கூட்டு வரைய வெக்கமா இல்லையா, சோறுதான திங்கிறீங்கன்னு சொல்லி ட்விட்டர்ல இடமான கருதி பதிவு போட்டிருக்கான், நான் போடல, அவன் ட்விட்டர்ல போட்டிருக்கான், என்னைய கொடுத்து விட்டு போயிடாதேப்பா. இப்படி தேர்தல் வாக்குறுதிக்கு மீறாக, தேர்தல் வாக்குறுதிக்கு மாறாக மக்களுடைய விவசாய நிலங்களை எடுக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கம் இல்லையா, சூடு இல்லையா, சொன்ன இல்லையா என்று அண்ணன் ஹிமாயு நேற்று யார்ட்டியா பேசியிருக்காரு, அவர் கேட்டு நான் கேட்கல, 25 லட்சம் ரூபாய் கொடுக்கலையே உங்க அப்ப வீட்டு சொத்தா என்று எனக்கு பேட்டி கொடுத்த போது என்ன ஜெகதீஷ் பாண்டியன் கேட்கிறாரு, பதில் இருக்கா, பதில் இருக்கா உங்ககிட்ட? அப்போ என் அன்பிற்குரிய மக்களே, எங்க துருவன் சொன்னது போலதான் வந்திருக்கிறது, சாதாரண ஆள் இல்லை, நீங்க நினைச்சிருக்க ஏதோ கட்சி தலைவர் வந்திருக்காரு, அமைப்பின் தலைவர் வந்திருக்காரு, ஏக்கத்துடைய தலைவர் வந்திருக்காரு நினைச்சிடாதீங்க, உலகத்தின் 24 நாடுகளை எதிர்த்து சண்டை கிட்ட பிரபாகருடைய மண் சீமான் வந்திருக்கிறான். இந்நேரத்துல எவனுக்கு டவுசர்ல மூத்திரம் போடுமோ போயிருக்கோம், ஐயோ புலப்புல மண்டலி போட்டானே, கமிஷன் கிடைக்குமே போயிருச்சே, எப்படி இந்த வீட்டு தரகர் புரோக்கர் கதர் வாங்கல, ஐயோ போச்சே போச்சே, ஐயோ அப்படி போயிருச்சு. நீ இனிமே கை வைக்கணும் கால் வைக்கணும்னா எங்களை தாண்டி தான் வைக்க முடியும் ராஜா,
எங்களை தாண்டி தான் வைக்க முடியும். எங்க ஐயா வைரமுத்து ஒரு கவிதை எழுதினார் இந்த விவசாய நிலத்துக்காக, ஏல துரசாமி எங்கடா உங்கப்ப கல்லுக்கடை போயிருப்பான், கையோட குட்டியாடா வீட்டை இடிக்கிறாக, வெறப்பா நிக்கிறாக, ஓட்ட பிரிக்கிறாக, ஓடி போய் குட்டியாடா, சாமிகளா சாமிகளா சர்க்காரு சாமிகளா சிலந்தி வளையெடுக்க ஜீப்பிலேறி வந்தீரா, சித்திரம்ப நசுக்கத்தான் சீட்டறிஞ்சி வந்தீங்களா, வெள்ளாட்டம் காம்பு மேல விசமுடைய கணாக்கண்டேன், ஓடையில் ரத்தமெல்லாம் உருண்டோட கணாக்கண்டேன், காத்து கருப்பாச்சே கண்டகனா பளிச்சிடுச்சே, எள்ளு செடி மேல இடி வந்து விழுந்துடுச்சே, முள்ளெடுக்க போன மூத்தவன காங்கலையே, ஏழாவது படிக்க போன இளையவனும் காங்கலையே, ஒத்தையில நான் இருந்து உழைக்கரிசி போடையில வாக்கரிசி கொண்டு வந்து வாசப்பக்கு நிக்கிறாங்க, எட்டி மிதிச்சாலே இத்து போகும் சுவருக்கு கடப்பாறு எதுக்கையா கவர்மெண்ட் ஆளுகளே, எட்டி மிதிச்சாலே இத்து போகும் சுவருக்கு கடப்பாறு எதுக்கையா கவர்மெண்ட் ஆளுகளே, நாவட்ட பாட நாய்படுமா பெய்படுமா கடைஞ்ச தயிர்படுமா காஞ்சிபுரம் தரிபடுமா, முஞ்சுவரு கற்றுத்தான் மூக்குத்தி அடகு வச்சேன், பித்தளை குடத்து வித்து பிஞ்சுவரு கற்று வச்சேன், கதவு மரமாங்க காசுல்ல ராசாவே, கதவு மரம் வாங்க காசுல ராசாவே, கோணி சாக்க தச்சு கோட்டைக்கு மாட்டி வச்சேன், ஐயா துறமாறே அஞ்சு விரல் மோதிரமே பாதகத்தி சொத்து பத்து பாருமையா கண்டிருந்து, வீட்டை விட வயசான விளக்குமாறு ஒன்னு இருக்கு, பத்து வச்சு பத்த வச்ச பாத்திரங்க ரெண்டு இருக்கு, ஏம்புருச திங்க மட்டும் எவர் சில்வர் தட்டு இருக்கு, போங்கய்யா போயிருங்க புண்ணியமா போகட்டும், எங்க வீட்டு நாய் குட்டி இன்னைக்கும் தூங்கட்டும், அழுதாலும் ஏற சொல் அம்பலத்தில் ஏறாது, அருகம்புல் புத்தி சொல்லி அருவாமனை கேட்காது, இடுங்கய்யா இடுங்க கூரைய பிரிச்சறிங்க கொடியெல்லாம் அறுத்தறிங்க, கண்ணாடி கடைக்குள்ள காட்டான புகுந்தது போல் முன்னாடி பின்னாடி மொத்தமா நொறுக்கிறீங்க, கடைசியா ஒண்ணு மட்டும் கால் பிடிச்சு கேக்குறையா, சிகரெட் பிடிப்பவரே செல்மெடுத்து கேளுமையா, கொல்லையில எம்மக கொல்லையில எம்மக மல்லியப்பு நட்டிருக்கா, நீர் குடிச்சு வளர்ந்த கொடி வேறு பிடிச்சு நின்னுருக்கு, பொத்தி வளர்த்த கொடி பூ பூக்கு முன்னால கத்தி வீசாதிய கடப்பாறு எரியாதிய, ஆசையா வளர்த்த கொடி அசங்காம நிக்கட்டும், அவ வச்ச மல்லிதான் எவளுக்கோ பூக்கட்டும், ஆசையா வச்ச கொடி அசங்காம நிக்கட்டும், அவ வச்ச மல்லிதான் எவளுக்கோ பூக்கட்டும் என்று எங்க ஐயா வைரமுத்து எழுதினார். இந்த விவசாய நிலத்தை பறிக்க நினைக்க என்னுடைய திமுகவே விவசாய நிலத்தை பறிக்க நினைக்கிற அதிகார வர்க்கமே, எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு பூக்காத மல்லி யாருக்காவது பூக்கட்டும், எங்க நிலங்களை எங்களுக்கு தாருங்கள், எங்க உரிமைகளை எங்களுக்கு தாருங்கள், தரவில்லை என்றால் தட்டி பறிப்போம், நன்றி வணக்கம், நாம் தமிழர். அடுத்ததாக மகள்